நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரின் அலட்சியத்தால் ஓடும் பேருந்திலிருந்து இறங்க முயன்ற 9ஆம் வகுப்பு மாணவி கீழே விழுந்து காயமடைந்த விவகாரத்தில் அந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான மற்றொரு பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். வணக்கம் சதீஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் சார். நேற்று தனியார் பேருந்தில் மாணவி பயணித்த போது விழுந்ததில் வைரலாக வீடியோ பதிவானது. தற்போது தேர்வுக்கு நேரமானது 9ஆம் வகுப்பு மாணவி பள்ளிக்கு அருகே பேருந்தை நிறுத்த கூறிய நிலையில் பேருந்தை நிறுத்தாமல் சென்ற தனியார் பேருந்தை கண்டக்டர் ஓட்டுநரை கண்டித்து தற்போது ஈஸ்வரமூர்த்தி பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மற்றொரு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் சிறைபிடிக்கப்பட்ட மாணவி பட்ட பேருந்து விடுவிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த ஈஸ்வரமூர்த்தி பகுதியைச் சேர்ந்த விக்ரமராஜா, மனைவி சுமதி, மகள் இனியாசிரி, இவர் திம்மநாயக்கம்பட்டி அருகே உள்ள அரசு பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். 9/5/2022 அன்று ஈஸ்வரமூர்த்தி பாளையத்தில் சிறிது தாமதமாக வந்ததால் அரசு பஸ்ஸை தவறிவிட்ட பள்ளி மாணவி பின்னால் வந்த தனியார் பேருந்தில் ஏறி தேர்வுக்கு நேரமாக்கிவிட்டதால் பள்ளிக்கு அருகே உள்ள பஸ் நிறுத்தத்தை நிறுத்துமாறு ஓட்டுநர் நடத்துனரிடம் கெஞ்சி கேட்ட நிலையில் பேருந்து மெதுவாக செல்லும் போது இறங்கிக்கொள் என சொன்னதால் பதட்டத்தில் ஓடும் பேருந்தில் இருந்து இறங்கிய மாணவி நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயங்களுடன் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இவர் ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட. நன்றி சதீஷ், உங்கள் தகவல்களுக்கு.